பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பக்தி கிளிட்ஸ் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அருமையான ஒரு களத்தை நோக்கி நாம் நகர்கின்றோம். இந்த ஆன்மீகம் என்பது இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். தாயின் மடி மாதிரி தான், ஒரு நல்ல தந்தையினுடைய தோல் மாதிரி தான். அந்த வகையில் இந்த பக்தி என்பது நம் வாழ்வை நலமாக இருக்கும் பொழுதும், நம்முடைய சோர்ந்து நிற்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியதும், கலங்கி நிற்கும் பொழுது நம் கண்ணீருக்கு ஒரு ஆறுதலமான இடமாகத்தான் இந்த பக்தி கிளிட்ஸில் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம இந்த பிறவியில் வாழ்கின்ற முறையில் வாடுகிறோம். இந்த பூமியை விட்டு போகும்பொழுது நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகல. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைபிடிக்கிங்கிற மாதிரி நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல. இடுப்பெடுக்கின்ற அரங்கான் கயிறு கூட அந்த நேரத்தில் அகற்றப்பட்டு விடுகின்றது. கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எத்தனையோ விலை உயர்ந்த கார்களையெல்லாம் வாங்கின்றோம், விலை உயர்ந்த நகைகளையெல்லாம் சம்பாதிக்கின்றோம், நிலப்புலன்களையெல்லாம் நாம் சேர்த்து வைத்தால் கூட காசுக்கு தூசுக்கு பெறாது, அத்தனையுமே நம்முடன் வராது. ஏன், ஆசையாக வளர்த்த, அருமையாக வளர்த்த, நேசப்பட்ட நம்முடைய உடல் கூட நம்மை விட்டு கழண்டு விடுகின்றது, ஆத்மா மட்டுமே நம்மை விட்டு அகழ்ந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட வாழ்வு தான் புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிற மாதிரி தான். நீர்க்குமிழியை விட மிகவும் ஒரு கேவலமான ஒரு வாழ்வு தான் இந்த வாழ்வு. ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய கடமை. வாழ்கின்ற காலத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் இருக்கிற நாம் எல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இது ஒரு நிகழ்வு தான் சொல்லியிருப்பேன். எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் அப்படி தான். ஒரு கிரகத்துடைய பாதிப்புகளை எல்லாம் வரும்பொழுதெல்லாம் நாம் சிலதெல்லாம் இழந்துட்டு கலங்கி நிற்கும் பொழுது, ஐயோ அந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நாம் கலங்கி நிற்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் ஒரு நான்கு தானங்களை பற்றி சொல்லலாம் இருக்கிறேன். தானத்தில் சிறந்தது நிதானம். உண்மை நிதானம் இழந்தவருக்கு இழந்தான்னு சொல்லுவாங்க. தானத்தில் சிறந்தது நிதானமாக இருந்தாலும் கூட அது நம் வசம் இருக்கின்றது. ஆனாலும் என்னுடைய மனம் ஒரு நான்கு தானத்தை நோக்கியே நகர்கின்றது. சமீபத்தில் ஜோதிகா அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை அன்றைக்கி அவங்க சொன்னாங்க. அவர்கள் அன்று சொன்ன பொழுது கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தார்கள். நான் கூசுற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பெண்ணென்றும் பாராமல் அந்த பெண்மையை நோக்கி வீசப்பட்டது கூறிய ஆயுதங்களாக. அதையெல்லாம் நினைக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி நினைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாமல் ஆட்டோலையும் கார்லேயும் வச்சுலாம் அந்த ஆக்சிஜன் செலுத்துவதையெல்லாம் பார்க்கின்றோம். படுக்கை வசதி இல்லாமல் எத்தனையோ மருத்துவமனையெல்லாம் இன்று கதி கலங்கி போகிறது. அரசாங்கமே தடுமாறி போகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்டது ஒரு நிலை என்றால், நாம் எல்லா தானமும் பண்ணோம், எல்லா தானமும் பண்ணோம், கோதானம் பண்ணோம், அன்னதானம் பண்ணோம், ஏன் நிதானமாக இருந்தோம், இரத்த தானம் பண்ணோம், எத்தனையோ தானங்கள் பண்ணிடும். இன்றைய காலகட்டத்தில் அந்த தானங்கள் எல்லாம் ஒரு எல்லையோடு நின்று விடுகின்றது. உயிர் காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நான்கு தானங்கள் ஜோதிகா அவர்கள் அடிக்க சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாமோ ஏளனமாக பார்த்தோம். மிகப்பெரிய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும். மருத்துவமனையிலே தரையில் இருக்கின்ற நோயாளிகளையெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு கலங்கியிருந்தோம். அன்று ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட நாம் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நினைத்து பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் செல்வம் சேர்த்து வைங்களேன், எவ்வளோ தான் வையுங்களேன், உங்கள் பையனுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ மாட மாளிகை கூட கோபுரம் கட்டினாலும் கூட அது அவர்களிடம் தங்குமா என்று தெரியவில்லை. ஒரு மருத்துவமனைக்கு அன்று நாம் செய்த உதவி எத்தனையோ இடம் வச்சுருப்பாங்க, நிறைய பேர்லாம் பார்க்குறோம். அதாவது இந்த வாழ்வே கையது கொண்டு மெய்யது கொடுத்து வாழ்ந்த தான் மாட மாளிகை கூப்பிட கோபுரங்களிலெல்லாம் வாழ்ந்த பட்டினத்து சுவாமிகள் அத்தனையும் இழந்து கையிலே திருவோடு சென்று வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த வாழ்க்கை நிலையில்லாது நாம் நினச்சிட்டு நம்ம சொந்த வீடு எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு வாடகை வீடு தான் இந்த உடம்பு. யமன் நம்மை நோக்கி அழைக்கும் பொழுது இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு அவன் பின்னாலேயே கைக்கு வாய் பொத்தி கை கட்டி செல்கின்ற ஒரு நிலை தான் இந்த ஆத்மாவுக்கு. அந்த மருத்துவமனைக்கெல்லாம் தயவு செய்து அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்தது ஒரு செங்கல்லாவது ஒரு சின்ன சின்ன பெரிய பெரிய மால்களெல்லாம் பார்க்குறோம். பெரிய பெரிய மால்கள் கோடிக்கணக்கான ரூபாயில் போட்ட மால்கள்லாம் இங்கின்ற அதில் ஒரு அறையை மருத்துவமனைக்காக மருத்துவத்துக்காக நீங்கள் ஒதுக்கி தருவீர்களானால் இன்று மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும். எத்தனையோ இடங்களெல்லாம் பொது இடங்களாக யாருக்கும் பயனற்று இருக்கின்றன, அவையெல்லாம் மருத்துவங்களாக மனைகளாக கல்வி சாலைகளாக பெருந்தலைவர் காமராஜர்
எங்கேயோ வீணாக கொட்டுகின்ற அந்த கோதுமையை கொண்டு வந்து மதிய உணவு தந்து இன்றைக்கு எத்தனையோ உயர்ந்த கல்வியில் உயர்ந்து இருப்பவர்களையெல்லாம் அவர்கள் வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக வழங்கினால் தான் கல்வி கற்றுக்கொடுத்த பெருந்தலைவர் காமராஜரே என்ற நன்றியோடு நாம் நினைவு கூறுகின்றோம். மதிய உணவு தந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், ஆலயங்களில் அன்னதானம் தந்த புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களாகட்டும், எத்தனையுமே பேரும் உலக நன்மையை நோக்கி நகர்ந்தார்கள். நான் எதை இதுக்கு சொல்ல வரேன்னா, தானத்தில் சிறந்தது என் மனதில் ஒரு 4 தானம், இதை கண்டிப்பாக செய்யுங்கள். 12 ராசி 22 நட்சத்திரக்காரர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். சனியினுடைய பாதிப்போ ராகு கேதுனுடைய கொடுத்து கிடைக்கின்ற ராகுவும் கெடுத்து கொடுக்கின்ற கேதுவும் குருவினுடைய சரியான பார்வை அமையாவிட்டாலோ, நல்ல தசா புத்தி அமையாவிட்டாலோ கவலைப்படாதீர்கள். நான் சொல்கின்ற இந்த 4 தானத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். சாதாரண ஒரு வேடன் சிலையென்றும் பாராமல் இறை உணர்வில் பக்தி மேலிட தன் கண்ணையே ஊடுக்கு ஊடையே மருந்து என்று தன் கண்ணையே பெயர்த்து அப்பிய அந்த கண்டப்ப நாயனார் தான் முதல்ல கண் தானம் கொடுத்தவர். 64 நாயன்மாரில் ஈசனினுடைய திருவடியை எளிதில் பற்றி ஈசனுடைய அருளை பெற்றவர் தான் கண்ணப்ப நாயன். தன் உடம்பை ஒரு புறாவுக்காக அறிந்து அறிந்து கொடுத்த ஒரு அற்புதமானவர் தான் சிபி சக்கரவர்த்தி. எத்தனையோ பேரை பார்க்குறோம் நீங்களாம் அந்த ரத்த தானத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஒரு சிறப்பு, ஒரு உயிருக்கு பாதுகாப்பு தான் ரத்த தானம். அதாவது ஒவ்வொரு தானம் ஒரு கண் நோயால் பாதிக்கப்பட்டு கண்ணில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு இரண்டு கண்களையும் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் நமக்கு தேவையில்லை. வாழுகின்ற காலத்தில் நாம் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகு நம் உடம்பை தானமாக தரலாம், அதுதான் உடல் தானம்னு பேர். அந்த கண்களை தானம் தருவதற்காக நாம் எழுதி வைத்திருப்போமானால் யாரோ ஒருவருக்கு வீணாக போகின்ற மண்ணிலே உரமாக போகின்ற இந்த கண்ணும் உடலும் பிறகு ஒரு ஒளி விளக்காக விளங்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா கண் நோய்களிலிருந்து விடுவதற்கும், ஏன் நாம மட்டும் இல்லைங்க நம் சந்ததியினருக்கும் ஒரு ஒளியாக இந்த கண் தானம் செய்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தரும். இந்த கண் என்பது ஆதிசக்தியாம் சிவனுக்கு உரியது, சிவ தோஷங்களை எல்லாம் நீக்கி நம் வாழ்க்கையில் நன்மை தரக்கூடியது தான் இந்த கண் தானம். இரத்த தானம் என்பது துர்கைக்கு உரியது, துர்கையினுடைய வழிபாட்டில் இரத்த தானம்னு சொல்லுவாங்க, பத்ரகாளி வழிபாட்டிலே இரத்த தானம்னு சொல்லுவாங்க. இந்த பத்ரகாளியினுடைய வழிபாடு துர்கையினுடைய வழிபாட்டில் நாம் சிறந்து விளங்க வேண்டுமானால், ரெண்டு தேவியினுடைய அருளை நாம் பிறக்க வேண்டுமானால் நம்ம இரத்த தானம் செய்ய வேண்டும். இந்த கண் தானம், இரத்த தானம், உடல் தானம் செய்வது என்பது யமப்பற்றவர்களே, இது ஒரு ரகசியம், கருட புராணத்தில் கூட வருது. நாம் இறந்த பின்பு இந்த உடலுக்குத்தான் தண்டனை, அந்த மாய உடலுக்குத்தான் அந்த யமப்பட்டத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற தண்டனை அவன் வழங்குகின்றான். அந்த தண்டனை நம்ம வருத்தாமல் இருக்கிறோம்னா இந்த பூமியில் நாம் வாடுகின்ற காலத்தில் இந்த உடம்பையே மருத்துவமனைக்கு நம் மரணத்துக்கு பின்பு தானமாக கொடுப்போமானால் யமப்பட்டணத்தில் ஒரு எந்த விதமான வலியும் வேதனை இல்லாமல் யமனுடைய கோப பார்வையை கருணை பார்வையாக மாற்றுகின்ற தன்மையை தரும். கண் தானம், இரத்த தானம், உடல் தானம், இந்த தானத்தை எல்லாம் விட ஒரு சிறந்த தானம், ஒரு அற்புதமான தானம் இதுதான் தன்வந்திரி தானம்னு சொல்கிறேன். புது தானத்தை சொல்கிறாரேன்னு தன்வந்திரி பகவான் என்பவர் நம்முடைய ஆயுளுக்கான ஒரு இது. எப்படி மிருத்யுஞ்சயா மந்திரம், சைவர்கள் வந்து மிருத்யுஞ்சயா மந்திரத்தை சிவனை நோக்கி இந்த வாழ்வில் நம் வாழ்கின்ற நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய நோய்களையெல்லாம் திருப்பதற்கு மிருத்யுஞ்சயா மகாமந்திரத்தை ஜபித்து மிருத்யுஞ்சயா மந்திரத்தை ஹோமமும் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் தன்வந்திரி மந்திரத்தை ஜெபம் செய்து தன்வந்திரி மந்திரத்தை கொண்டு ஹோமம் செய்வதால் நம் உடலில் ஏற்படுகின்ற அத்தனை நோய்களையே உயிருக்கே கண்டமாக வருகின்ற நோய்கள் கூட தவிர்த்து போவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஆக மருத்துவமனைக்கு நாம் செய்கின்ற உதவி, மருத்துவம் சார்ந்த ஒரு உதவி செய்வோமானால், அந்த ஜோதிகா சொன்னாங்க இல்லையா, அவர் சொன்ன கருத்து தவறாக புரிந்துபட்டுகிறது. எத்தனையோ ஆடம்பர செலவுகள் நமக்கு இருக்கின்றது. ஒரு திருமணம் நடைபெறுகிறதுன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் திருமணத்தின் பொழுது அவர் ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு இடத்துல திருமணம் செய்வதாக இருந்தார். என்னை வந்து கருத்து கேட்டார், உங்களுக்கு தெரிந்த ஒரு 5 ஸ்டாராக இல்லாட்டால் கூட ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் உள்ள மருத்துவ ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல திருமண பையனுக்கு செய்யணும்னு அவர் விரும்பிய பொழுது நான் கூறினேன், ஐயா அது எவ்வளவு ஆகும் தெரியுமா, ஒரு சாப்பாட்டினுடைய தட்டின் விலை 800 ரூபாய், ஒரு 200 பேர் வந்தால் எவ்வளவு ஆகும், அந்த இடத்திற்கு அவன் வாடகை வாங்க விட்டாலும் அந்த தட்டை கணக்கு பண்ணி அவன் ஒரு விலையில் நிர்ணயிக்கிறார், கிட்டத்தட்ட 4-5-6 லட்சம் ரூபாய் ஆகின்றது. அருமையாக உறவையெல்லாம் அடைத்து வாய் ருசிக்க
மணக்கிறதுக்கு ஒரு உணவை வீட்டிலே அமைத்து கொடுத்து விட்டு பாக்கி இருக்கிற பணத்தை அந்த பெண் பேரில் அல்ல அந்த பையன் பேரில் ஒரு டெபாசிட்டாக 1 லட்சம் ரூபாய் போட்டு விடுங்கள். பாக்கியை எடுத்துகிட்டு போய் அருகில் உள்ள, அதாவது மிக கொடுமை, உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க, எந்த உயிரினமும் தன் பெற்றோரை எல்லாம் தவிக்க விடுவதில்லை, அனாதை ஆசிரமத்தை நோக்கி நகர்த்துவதில்லை. அந்த மகா பாவத்தை இந்த கலியுகத்தில் நம்ம செய்கிறோம். பெற்ற தாய் தந்தையரை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் வைத்து கொண்டு அவர்களை அங்கே சேர்த்து விட்டு இவர் மாதம் மாதம் பணம் அனுப்புவாராம். அதாவது நீ அனுப்புகின்ற பணம் கால் தூசுக்கு பெறுமா, அந்த தாய் தந்த பாலுக்கு நிகராகுமா, அந்த தந்தை சிந்தியை வேர்க்கு வேர்வைக்கு நிகராகுமா? மிகவும் வேதனையான ஒரு விஷயம் ஐயா. அப்படிப்பட்ட அந்த மருத்துவமனையில் அவங்க தங்கியிருக்கும் பொழுது அவருடைய நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கையில் பணம் இருக்க அந்த திருமணத்தில் கொஞ்சம் கொண்டு போய் அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு ஒரு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். கட்டில் வாங்கி போடலாம், ஃபேன் வாங்கி போடலாம், அந்த மருத்துவமனைக்கு தேவையான எத்தனையோ செய்யலாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் அந்த அனாதை ஆசிரமம் என்ன செய்யக்கூடிய இடங்கள்லாம் வியாபாரமாக மாறுது. 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து எங்கள் அம்மாவை பார்த்துக்க, எங்கள் அப்பாவை பார்த்துட்டு விட்டு போகிறான். அதை விட கொடுமை, ஒரு காலத்தில் என் பையன், அதாவது மாடு மேய்த்தாலும் வண்டி இழுத்தாலும் சுமை தூக்கினாலும் அவன் காட்டுகின்ற பாசத்தை இந்த அயல் நாடுகளுக்கு வாடுகின்ற பிள்ளைகளுடைய நிலை நினைத்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அமெரிக்காவில் மிகப்பெரிய வேலையில் இருக்கார். இன்னொருத்தர் லண்டனில் இருக்கார். பல நாடுகளில் மிகப்பெரிய கம்பலில் வேலை செய்கிறாங்க. அவர் தந்தை இறந்து போய்விடுகிறார். பாசமாக வளர்த்த தந்தை பிள்ளையினுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து பூரித்து போனவர் அவர் மறைந்து விடுகின்றார். தாயோ கதறி நிற்கின்றார் அருகிலே, என் பிள்ளை இல்லையே கொல்லி போடுவதற்கு என்று அவர் கலங்கி நிற்கின்ற பொழுது அந்த பையன் சொல்கிற, அப்பாவை அடக்கம் செய்வதற்கு மொத்தம் எவ்வளவாச்சு, அந்த மருத்துவ செலவு எவ்வளவாச்சு, எல்லாத்தையும் என்னிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இமெயிலில் அனுப்பிச்சிடுறேன், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிவிடுவதோடு அவரை வீடியோவில் படம் எடுத்து ஒரு அடக்கத்தவருக்கு பார்க்கிற மகா பாவம் அல்லவா, மகா பாவம் அல்லவா? தன் பையன் உயர்ந்த நிலையை அடைவதற்கு அந்த தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதைத்தான் தயவு செய்து பெற்றோரை புறக்கணிக்காதீர்கள். தானத்திலேயே மிகப்பெரிய தானம் மருத்துவத்துக்கு நாம் செய்கின்ற தானம், மருத்துவமனைக்கு செய்கின்ற தானம், மருத்துவம் உயிர் காக்கும் அந்த மருத்துவமனைக்கு நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஜோதிகா அவர்கள் சொன்னார்கள். தவறாக கருத்து புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. இருந்த பொழுதும் இந்த நிலையை நினைத்து பார்க்கின்றோம். ஆக்சிஜன் சிலிண்டரின் பற்றாக்குறை, மருத்துவமனையிலே தங்குவதற்கு இடமில்லாமல் ஆட்டோவிலும் கார்விலும் எங்கெங்கோ அந்த தாய் தந்தையர் குழந்தைகளெல்லாம் கதறுவதை பார்க்கின்றோம். இந்த நிலை இனி வரக்கூடாது. இந்த பாரத தேசத்துக்குன்னு ஒரு இது உண்டு. இது தாய் தேசம், இந்த பாரத தேசம் தர்ம தேசம், தர்ம தேவதை வாழ்கின்ற ஒரு புண்ணிய பூமி தான். புண்ணிய நதிகளும் புண்ணிய ஆலயங்களும் மட்டுமே இந்த பாரத தேசத்திற்கு புகழ் சேர்ப்பவை அல்ல. இந்த பாரத தேசத்தில் தர்மம் சத்தியம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி இந்த பாரத பூமி. ஜாதி மதம் இனம் அத்தனையும் கடந்த ஒரு புண்ணிய பூமி இந்த பாரத தேசம். 1000 கடவுள்கள் இங்கு இருந்த பொழுதும் அத்தனையும் பிறருக்கு நன்மை செய்வதற்கே என்ற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த பாரத தேசத்தில் வாழ்கின்றார்கள். ஆக நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த 4 தானம் இதை எவன் ஒருவன் செய்கின்றானோ தெய்வதைகளை மட்டுமல்ல, கிரகங்களை மட்டுமல்ல, வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல வழியில்லாத ஒரு மரணம், வழி இல்லாத ஒரு வாழ்வை நமக்கு பின் நம் சந்ததியருக்கு நீங்கள் விட்டு செல்வது என்ன? ராஜராஜ சோழனை பற்றி நமக்கு தெரியும். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அயல்நாடுகள் அத்தனையும் கொண்டான், அந்த புறங்கள் 1000 வைத்தப்படுது கூட இன்றைக்கு எதுவுமே இல்லை. இன்னும் இருப்பது என்னவோ விண்ணை நோக்கியிருக்கின்ற அந்த தஞ்சை ராஜராஜ கட்டிய அந்த தந்தையை பிரகதீஸ்வரர் கோயிலும், அவன் திருமகன் கட்டிய ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரமும் தான். ஆக நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் தர்மம் செய்யலும், ஒரு மரமாவது நடலுங்க. ஒரு நிகழ்வை மட்டும் சொல்ல கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை நாங்கள் கன்னியாகுமரியை நோக்கி நகர்ந்து காரையில் போகும்பொழுது ஒரு பெரியவர் ஒரு மூட்டையை சுமந்து சென்றார். அதை அவரால் சுமக்க முடியல. நாங்கள் உடனே என்ன பண்ண, இங்கே நாங்களும் என்னுடைய டிரைவர் என்ன பண்ண, ஓட்டுநர் அருகே சென்று, ஐயா தூக்குவதற்கு கஷ்டமாக இருக்குது, பின்னால் டிக்கியில் வச்சுக்கி நான் கொண்டு போய் வச்சிடறேன். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம் நான் உடனே நாங்கள் கொஞ்சம் நின்றுட்டோம். அந்த பெரியவர் அங்கே சென்று அந்த மணலில் அந்த பணம் காய்களை எல்லாம் நட்டு, அந்த பணம் பழங்களை எல்லாம் நட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல, ஐயா உங்கள் வயசோ 70 இருக்கும், இப்போ பணம் காய்களை எல்லாம் நடுகின்றீர்களே, பணம் பணங்களை எல்லாம் இது காய்த்து வருவதற்கே 10-15 வருடம் ஆகிவிடுவே என்று கூறியபொழுது அவர் சிரித்து கொண்டே சென்றார். இதை என் அப்பனும் ஆத்தாலும் என் பாட்டனும் பாட்டனும்
கூட்டணும்னு நினச்சிருந்தா நாளைக்கு நான் பணங்காய்களையோ பணம் பணங்களையோ நொங்கையோ நான் சாப்பிட முடியுமா? என் நலன் மட்டுமல்ல எனக்கு பின் என் சந்ததியரும் இதை உணர வேண்டும் என்றார். வியந்து போனது மட்டுமல்ல அவர் கரங்களை பற்றி கொண்டேன். இப்படிப்பட்ட நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு பெய்யின்றால் பெய்யும்படி தன்னலம் கருதாது பிறநலம் கருதுகின்ற புண்ணிய ஆத்மாவுகள் உழவுகின்ற ஒரு புனிதமான பூமி இந்த பாரத தேசம். ஆக இன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு நம்மால் ஆன தர்மங்களையும் தானங்களையும் செய்வது தன்வந்திரி பகவானையும் மிருத்யுஞ்சயா மந்திரம் கோடி ஜபம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் என்று கூறி நான் சொன்னது உங்கள் இதயத்திலே பட்டால் நம்மால் முடிந்த இந்த நான்கு தானங்களையும் நீங்கள் செய்வீர்களானால் கண்டிப்பாக கிரகங்களையும் திகைத்து வைத்து விடலாம். நவ கிரகங்களையும் நம்முடைய தீய செயலிலிருந்து விடைகளிலிருந்து நம்மை நோக்கி வராமல் தடுத்து விடுகின்ற ஒரு தன்மை இதுதான். இந்த மற்றும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பை பக்திகளின் செயலை கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாமலை என் குருவும் இறையருளும் துணை செய்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.